வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் ஷார்ட்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிஆர்பி வந்துட்டு ஹால் டிக்கெட் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் மேஜருக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்து வெளியிடலை. ஆனால் அவங்க திட்டமிட்ட தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10ஆம் தேதி வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 12ஆம் தேதி ஆகியும் இன்னும் வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வெளிவரல. அவங்க வந்து திட்டமிட்ட டைமில் நம்ம உள்ளே போகலை அப்படின்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் திட்டமிட்ட தேதியில் ஏன் வந்து எதையும் செய்ய மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் வந்து பல்வேறு குழப்பங்கள் மாணவர்களை வந்து மொத்தத்தில் ஒரு ப்ளசண்ட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து இந்த முறை வந்து வாய்ப்பு அளிக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி பாலிடெக்னிக் எக்ஸாம் எழுதினாங்க, அவங்களுக்குலாம் அந்த வேக்சினேட் பண்ண சர்டிஃபிகேட்லாம் கேட்கல. பட் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அது சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பல முறை வந்து ப்ரெஸ் மீட் வச்சாங்க, அப்பையும் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வந்து நீ 2வது டோஸ் வந்து போடலை அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து நீ போட்டே ஆகணும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அப்போ நான் வந்து எக்ஸாம் எழுதுகிற டைமில் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அந்த ஃபீவர்லேயும் அது என்ன சொல்ல அந்த வழியிலையும் என்னால் எப்படி படிக்க முடியும்? இல்லை அப்படின்னா நான் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா சர்டிஃபிகேட் வருமா வந்துட்டால் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியுமா அதுக்குள்ளே வந்துடுமா? இந்த மாதிரி மனநிலை வந்து எப்படி இருக்கும்? பதட்டமாகவே இருக்கிற சூழ்நிலையே இருந்தால் எப்படி ரிவிஷன் பண்ண முடியும்? லாஸ்ட் டைமில் தான் நல்லாவே ரிவிஷன் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைமில் போய் இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள்லாம் வரும். அதே மாதிரி ஹால் டிக்கெட் நீங்கள் சொன்ன தேதியில் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது இல்லாமல் பல்வேறு மாணவர்களுக்கு வந்துட்டு தொலைதூரத்தில் தான் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எப்படி வந்து எக்ஸாம் எழுத முடியும்? சில கிராமப்புறங்கள்லேருந்து வர்றவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு பஸ்ஸே வந்து 5 மணி 6 மணி அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களாம் எப்படி வந்து கிளம்பி போவாங்க? அப்போ மொதல் நாளே போகணும். அப்போ மொதல் நாளே வந்து ஆள் உள்ளவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆள் இல்லாத அதுவும் வந்து பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இது வந்து ஒன்றும் ஏன் இந்த அவசர அவசரமாக பண்ணுறாங்க? எதுக்கு இப்படி பல்வேறு குழப்பங்கள்? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் நிறைய எக்ஸாம் வேறு இதில் கிளாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். படிக்காதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்கேனாலும் போய் எழுதுவாங்க இல்லை எழுதாமலே கூட விட்ருவாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைமில் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வேக்சினேட் சர்டிஃபிகேட் கேட்குறதும் திட்டமிட்ட தேதியில் எக்ஸாம் சென்டரை வெளியிடாத அப்படி சென்டர்ஸ் போட்டாலும் எங்கேயோ ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி போடுறதும் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை. மொத்தத்தில் மாணவர்கள் வந்து இந்த டைம் டிஆர்பி வந்து ப்ளசண்ட்டாக எழுதுறதுக்கான சூழ்நிலை இல்லை, அவ்வளோதான்.